நகவனே, ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. பொது உறுப்பு புரியுதுங்களா? ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு an equal to ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, n into n plus 3, மூணு, n into n plus 3. n ஆனது இயல் எண்களின் உறுப்பு மற்றும் ஒரு ஒற்றை எண். n belongs to natural number. புரியுதுங்களா? n ஆனது இயல் எண்களின் உறுப்பு, ஸ்மால் n வந்து இந்த இயல் எண்ணை சார்ந்தது, மற்றும் n ஆனது என்னது, ஒரு ஒற்றை எண். ஒற்றை எண்ணும் போது இதுதான் பொது உறுப்பு. அடுத்தது n ஸ்கொயர் பிளஸ் 1, அதே மாதிரி n ஆனது இயல் எண்ணின் உறுப்பு, n இயல் எண்ணை சார்ந்தது, மற்றும் n ஓர் இரட்டை எண். n வந்து இரட்டை எண்ணும் போது இதுதான் பொது உறுப்பு. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பு. இப்ப 11 என்பது என்ன எண்? ஒற்றை எண். 11 அப்படின்றது ரைட்டா என்ன எண்? ஒற்றை எண். அப்ப நம்ம எதை எடுக்கணும்? ஒற்றை எண்ணு எதை கொடுத்துருக்காங்க? an equal to n into n plus 3 ரைட்டா? அப்ப ஏன்னா எதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம்? ஏ 11 மதிப்புக்கான, ஏ 11 மதிப்புக்கான n ஈக்குவல் டு என்னன்னு பிரதியிடணும், 11 பிரதியிடணும். எதுல? an ஈக்குவல் டு n இன்டு n பிளஸ் 3ல n ஈக்குவல் டு என்னது? 11. அப்ப ஏ 11 ஈக்குவல் டு, கண்ணு இதெல்லாம் தேவை கிடையாது, இதுல இருந்து இது வரைக்கும் தேவையில்லை. புரியுதுங்களா? இது புரிஞ்சு செஞ்சா போதும், இது வந்து தேவை கிடையாது, இதுதான் வேணும். ஒற்றை எண்ணுன்னு தெரிஞ்ச உடனேயே நீ இதை எழுதிக்கோ, அவ்வளவுதான். an equal to n into n plus 1, ஏன்னா இங்க ஒற்றை எண்ணு கொடுத்துருக்கிறதுனால. அப்ப n இருக்கிறதுல 11 போடுற, 11 பெருக்கல் 11 கூட்டல் 3. அடுத்தது 11 பெருக்கல் 11 பிளஸ் 11 பெருக்கல் 3. இந்த 11 இந்த 11 பெருக்கிறடி கண்ண, அடுத்த இந்த கூட்டல் குடி அப்படியே எழுதிக்கும். அடுத்தது இந்த 11 பெருக்கல் 3, 11 பெருக்கல் 11 கண்ணு, இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 11ல இருந்து 20 வரைக்கும் எப்படி எளிமையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்க. 11 பெருக்கல் 11னா இந்த ஒன்றாம் இலக்கத்தை எடுத்துக்கும், இது ரெண்டையும் பெருக்கு, இது ரெண்டையும் என்ன பண்ணும், பெருக்கணும். ஓரோன் 1, இது ரெண்டையும் என்ன பண்ணும், பெருக்கணும். ஓரோன் 1, மறுபடி இதே ரெண்டு இலக்கத்தையும் கூட்டணும். புரியுதுங்களா? இந்த ரெண்டு இலக்கத்தையும் என்ன பண்ணணும், கூட்டணும். 1 கூட்டல் 1 என்னது, 2. மறுபடி என்ன பண்ணுங்க, இது ரெண்டையும் பெருக்கிக்கோ, ஓரோன் 1. அப்ப 121. ஒன்றாம் இலக்கத்தையும் ஒன்றாம் இலக்கத்தையும் பெருக்கிறோம், ஓரோன் 1. மறுபடி இதே இலக்கங்களை கூட்டி இங்க எழுதுறோம், அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கி போடுறோம். சோ இங்க என்ன வரணும், 121. 11 பெருக்கல் 3 எவ்வளவு அடிக்கணும், 1 3 3 1 3 3 33. இது 11 வாய்ப்பாடு எல்லாருக்குமே தெரியும். இத கூட்டணும், 1 3 கூட்டினா என்ன அடிக்கணும், 4. நெட் வாக்கில கூட்ட தெரியும். 2 3 கூட்டினா என்னது, 5. அதுக்கப்புறம் என்னது, 100வது ஸ்தானம், 154 வந்துருச்சு. 100வது ஸ்தானம் என்னது, 1. புரியுதா? அடிக்கணும், ஒன்றாம் இலக்கத்தையும் ஒன்றாம் இலக்கத்தையும் கூட்டி எழுதணும், 10வது இலக்கத்தையும் 10வது இலக்கத்தையும் கூட்டி எழுதணும். இங்க 100வது இலக்கம் இருக்கு, இது அப்படியே எழுதிட்டோம், 154 வந்துருச்சு. அடிக்கணும் ஆன்சர், ஏ 11 வந்துருச்சா வரலையா, கரெக்டா? அடுத்தது அடிக்கணும், அடுத்தது என்ன கொடுத்திருக்கிறாங்க, 18வது உறுப்பு. 18ன்றது என்ன எண், இரட்டை எண். அப்ப எதை எடுக்கணும், an equal to n squared plus 1. 18ன்றது இரட்டை எண், அதெல்லாம் எழுதணும்ன்றதுல உனக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த இடத்துல கரெக்டா போடு. அப்ப n இருக்க இடத்துல என்ன பண்ணும், 18. அப்ப இங்க என்னது, 18 ஸ்கொயர் பிளஸ் 1.
பதினெட்டு ஸ்கொயர்னா என்னடி அர்த்தம்? பதினெட்டு பெருக்கல் பதினெட்டு. நான் என்ன சொன்னேன் முத, இந்த ஒன்றாம் இலக்கம் யூனிட் பிளேஸ்ல இருக்கிறத எடுக்கணும், புரியுதா? ஒன்றாம் இலக்கத்தையும் ஒன்றாம் இலக்கத்தையும் பெருக்கணும். எட்டெட்டு, எட்டெட்டு என்னடி கண்ணே? அறுபத்தி நாலு, புரியுதா? அறுபத்தி நாலுக்கு நாலு. இங்க மிச்சம் வச்சுக்கோங்க. அடுத்தது எட்டையும் எட்டையும் கூட்டு, எட்டையும் எட்டையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். எவ்வளவு வருது? பதினாறு. இங்க ஏற்கனவே ஒரு ஆறு இருக்கா, இந்த பதினாறையும் ஆறையும் கூட்டணும். பதினாறு கூட்டல், இங்க பாரு இதை பிரிச்சு கூட்டிக்கிறேன், பதினாறு கூட்டல் நாலு இருபது, இருபது கூட்டல் ரெண்டு இருபத்தி ரெண்டு, மிச்சம் என்னது? ரெண்டு. அடுத்தது ஓரம் ஒண்ணு, ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு, அப்ப என்னது? முன்னூத்தி இருபத்தி நாலு. பதினெட்டு பெருக்கல் பதினெட்டு, முன்னூத்தி இருபத்தி நாலு. இது வந்து என்னன்னா வேதிக் மேக்ஸ், வேத கணித முறை. இல்ல மிஸ், நான் எப்போதும் போல போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமா போடு, ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? இப்ப என்னது? பதினெட்டு பெருக்கல் பதினெட்டு எவ்வளவு அடிக்கணும்? முன்னூத்தி இருபத்தி நாலு. கூட்டல் என்ன? ஒண்ணு. ஒன்றாம் இலக்கத்தையும் ஒன்றாம் இலக்கத்தையும் தானே கூட்டணும், அப்ப முன்னூத்தி இருபத்தி அஞ்சு. என்னது? ஏ பதினெட்டு. இல்ல அப்படின்னாலும் இன்னொரு முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நான் மிஸ், ஞாபகம் இருக்கா? பத்து எட்டு, இந்த ஐடென்டிட்டி அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி வர மாதிரி. பத்தையும் பத்தையும் பெருக்கணும்னா என்ன வரீங்க? நூறு. பைத்தெட்டு எண்பது, பைத்தெட்டு எண்பது, எட்டெட்டு அறுபத்தி நாலு. இப்ப கூட்டு, நூறு கூட்டல் ஒரு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு, வேணும்னா அப்படியே போட்டுக்கோ, இல்லாட்டி இப்படி நூத்தி அறுபதுன்னு கூட போட்டுக்கலாம். அடுத்து என்னது? அறுபத்தி நாலு. அப்ப நாலு ஆறை ஆறையும் கூட்டினா பன்னெண்டு, மிச்சம் ஒண்ணு, ரெண்டு ஒண்ணு, மூணு முன்னூத்தி இருபத்தி நாலு, புரியுதா? ஏதாவது ஒரு முறையீடுக்கு ஆக மொத்தத்துல வர்க்கப்படுத்த தெரியல, பெருக்க தெரியல அப்படின்லாம் கணக்கு விட்டுட்டு வராதிங்க, தயவு செய்து விட்டுட்டு வராதிங்க. நான் நிறைய இது சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த பெருக்களுக்கே நிறைய முறைகள் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? நீ எப்போதும் போல பெருக்கி போடுறதுனாலும் போடு, இல்ல அப்படின்னாலும் இது என்ன சொல்லியிருக்கேன், பதினெட்டு பெருக்கல் பத்து கூட்டல் எட்டு, இப்படியும் போடலாம், புரியுதுங்களா? இப்ப என்ன வரும்? பதினெட்டு பெருக்கல் பத்துனா நூத்தி எண்பது, பிளஸ் இந்த பதினெட்டு பெருக்கல் எட்டு, புரியுதுங்களா? இங்க பதினெட்டு இங்க எட்டு அடிக்கணும், எட்டு அறுபத்தி நாலு, மிச்சம் என்னது? ஆறு. ஒரு எட்டு எட்டு, எட்டு ரெண்டு பத்து பதினாலு. அப்ப இது ரெண்டையும் கூட்டுறோம் நம்ம, அப்ப என்ன வரும்? வேணும்னா அதுவும் அப்படிதான், கூட்ட தெரியாதவங்க நீ இப்படி போட்டுக்கோ, நூத்தி எண்பது கூட்டல் நூத்தி நாப்பத்தி நாலு, தாராளமா போடலாம், பத்து பன்னெண்டு முன்னூத்தி இருபத்தி நாலு. பாத்துக்கோங்க, ஒரு இது பெருக்கிறதுக்குன்றதுக்கு எத்தனை மெத்தட் இருக்குதுன்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பெருக்கு தெரியல, இதனால வரைக்கும் நான் ஒழுங்கா படிக்கல, கிடையவே கிடையாது, தயவு செய்து நான் தான் சொல்றேன், இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டே வேணாம், தெரியலனாலும் இப்ப கத்துக்குவோம், நம்ம செய்வோம், கணக்கா கரெக்டா போடுவோம், இவ்வளவுதான் நான் சொல்றது. ரைட் அடிக்கண்ணு, புரிஞ்சுதா அடிக்கண்ணு? தேங்க்யூ.